வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. சிங்கப்பூரின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் வீரசிம்மன். அவரோட அவைக்கு இசைவாணன் ஒரு இசைக்கலைஞர் வந்தார். அவர் வீணையெல்லாம் வாசிச்சுக்கிட்டு நல்ல பாட்டெல்லாம் பாடுவார். ரொம்ப வயசானவர். அவர் வந்துட்டு ராஜா கிட்ட, நான் வந்து வீணையெல்லாம் வாசிப்பேன் நல்லா, எனக்கு நல்லா பாடவும் தெரியும், என்னை வந்து உங்கள் ஆஸ்தான சங்கீத வித்வான்களில் ஒருத்தராக நீங்கள் வேலைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ராஜாவுக்கு அவர் திடீர்னு இப்படி அவைக்கு வந்து தடாலடியாக கேட்டதே கொஞ்சம் பிடிக்கல. உடனே ராஜா என்ன சொன்னார், இல்லை இல்லை, இப்போ வந்து நிறையா சங்கீத வித்வான்கள் இங்கே இருக்காங்க, புதுசாக எனக்கு இன்னொரு ஆஸ்தான சங்கீத வித்வான்லாம் இப்போ தேவை கிடையாது, அதனால் தேவை வரும்போது நான் உங்களை கூப்பிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அவர் அனுப்பி விட்டார். ஆனால் அவர் தினைக்கும் அவைக்கு வருவார். வந்துட்டு, ராஜா எனக்கு எப்படியாவது ஒரு வேலை கொடுங்க, எப்படியாவது நான் வந்து உங்களோட ஆஸ்தான சங்கீத வித்வான்களில் ஒருத்தராக ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தினைக்கும் அவர் வந்து ராஜாட்ட கேட்க ஆரம்பித்தார். ராஜாவும் தினைக்கும் அவருக்கு இப்போ வேலை இல்லை, இப்போ வேலை இல்லை அப்படின்னு சொல்லி 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 அனுப்பிகிட்டு இருந்தார். இப்படியே ஒரு 3 மாதம் போச்சு. ராஜாவுக்கு இவர் தினைக்கும் வந்து வேலை கேட்குறது இல்லைன்னு சொல்லி ராஜா அனுப்பி விடுறது, இதெல்லாம் அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப வயசானவராக இருக்கார். ஒருவேளை இவர்கிட்ட போதிய வருமானம் இல்லை போல இருக்குது. அதான் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு தெரிஞ்ச வித்தை எடுத்துக்கிட்டு நேரம் இங்கே வந்து ஏதோ வேலை கேட்குறாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராஜா நினச்சிக்கிட்டாரு. நினச்சிக்கிட்டு, சரி இவருக்கு கொஞ்சம் பணம் காசு கொடுத்தோன்னா இதுக்கப்புறம் இவர் வரமாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அடுத்த நாளைக்கு அந்த இசைவாணன் வந்து அவைக்கு வந்து எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த ராஜா வந்து அவர்கிட்ட கேட்டார், நீங்கள் வந்து ரொம்ப வறுமையில் வாடுறீங்களா, உங்களுக்கு ஏதாவது பண உதவி தேவைப்படுதான்னு சொல்லுங்கள், நீங்கள் வந்து இவ்வளோ வயசாகிடுச்சு, இன்னுமே வந்து நீங்கள் வீணை வாசிச்சோ பாட்டு பாடியோ நீங்கள் வந்து என்னை சந்தோஷப்படுத்தணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் தரேன், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது பொழைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ராஜா சொன்னார். அதுக்கு அந்த இசைவாணன் சொன்னார், இல்லை ராஜா எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து வேலை தான் வேணும் அப்படின்னு கேட்டார். எங்கே பணம் வேண்டான்னு சொல்லிட்டு வேலை கேட்குறீங்க, நான் உங்களுக்கு வேலையும் கொடுத்து பணமே கொடுக்கலன்னா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்டார். பரவாயில்ல ராஜா, எனக்கு வந்து சம்பளமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு உங்கள்கிட்ட ஒரு வேலை தான் வேணும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா பணமே வேண்டான்றாரு ஆனால் வந்து வேலை வேணும்னு கேட்குறாரு அப்படின்ட்டு, ஏன் அப்படி அப்படின்னு கேட்டார். நான் வந்து ஒரு நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கேன் ராஜா, எனக்கு அந்த நோக்கம் நிறைவேறினா போதும், எனக்கு சம்பளம்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் உங்கள்கிட்ட உங்களோட ஆஸ்தான வித்வானில் ஒருத்தராக இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவர் சொன்னார். இப்போ ராஜாவுக்கு வந்து சரி இவருக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், சரி என்னோட ஆஸ்தான வித்வான்கள்கிட்ட உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல வீணை திறமை இருக்குன்றீங்க, நல்ல பாட்டு பாடுற திறமை இருக்குன்றீங்க, அதெல்லாம் அவங்கள்ட்ட பண்ணி காட்டுங்க, அவங்க வந்து திருப்தி ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து ஆஸ்தான வித்வானில் ஒருத்தராக உங்களையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா சொன்னார். உடனே அதுக்கு அந்த இசைவாணன் சொன்னார், இல்லை ராஜா எனக்கு வந்து சங்கீதம் பாடுறதுல வந்து ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னாரு. இது என்ன புதுசா அப்படின்ட்டு, என்ன கொள்கை அப்படின்னாரு, எனக்கா எப்போ தோணுதோ அப்போ தான் நான் பாடுவேன், யாரா ஒருத்தர் வந்து என்ன பாடுன்னு சொன்னால் நான் பாட மாட்டேன், யாரா ஒருத்தர் வந்து வீணை வாசின்னு சொன்னால் நான் வாசிக்க மாட்டேன், எனக்கா தோணும் இப்போ வீணை வாசிக்கணும், இப்போ பாடணும், இப்போ வீணை வாசிச்சுக்கிட்டே பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கா தோணும், அப்படி தோணும்போது தான் நான் வந்து வீணை வாசித்து பாடுவேன், மற்றபடி நான் பாட மாட்டேன் அப்படின்னாரு. இப்போ ராஜாவுக்கு நிஜமாகவே கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவர் தினைக்கும் வந்து ஆஸ்தான வித்வானில் ஒருத்தராக என்னை வேலைக்கு சேர்த்துக்கங்கன்றாரு, ஆனால் வேலைக்கு சம்பளம் வேண்டான்றாரு, சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்லன்றாரு, சரி பாடுங்க அப்படின்னு சொன்னால் நான் பாட மாட்டேன், எனக்கு தோணுனப்ப தான் பாடுவேன்றாரு, வீணை வாசிச்சு சொன்னாலும் எனக்கு தோன்றப்ப தான் வீணை வாசிப்பேன்றாரு. இவரோட கொள்கைக்கும் இவரோட பிடிவாதத்துக்கும் நாம் என்னத்துக்கு இவருக்கு ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு தோணுச்சு. உடனே, இல்லை உங்கள் கொள்கைக்கு தகுந்த மாதிரியான வேலையெல்லாம் இங்கே கிடையாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அவர் அனுப்பி விட்டார். ஆனால் மறுபடியும் அவர் தினைக்கும் வந்து இதை மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தார். இப்படியே ஒரு 1 மாதம் போச்சு. ராஜாவுக்கு வந்து இந்த வயசானவர் வந்து ஏதோ நோக்கம் அப்படின்னாரு, அது என்ன நோக்கம்னு தெரியலையே,
சரி பரவாயில்ல, இவர் சம்பளமே வேண்டான்றாரு, இவரை வந்து நம்ம ஆஸ்தான வித்வானில் ஒருத்தராக சேர்த்துக்குவோம். அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இவரோட தொல்லை இன்னுமே இருக்காது. இவர் தினைக்கும் அவைக்கு வந்து எனக்கு வேலை கொடுன்னு கேட்க மாட்டார். எப்படியும் இவருக்கு சம்பளம் தான் கொடுக்க போகிறது இல்லையே சரின்ட்டு அடுத்த நாளைக்கு அவர் அவைக்கு வந்த உடனே இங்கே வாங்க இசைவாணன் அப்படின்னு கூப்பிட்டு அவர் வந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஆஸ்தான வித்வானில் ஒருத்தராக உங்களை நான் சேர்த்துக்கிறேன், இனியிலேருந்து நீங்களும் ஆஸ்தான வித்வான் அப்படின்னு சொல்லி, ஆனால் உங்களுக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொன்னார். இசைவாணன் வந்து ரொம்ப நன்றி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஆஸ்தான வித்வான்கள்லாம் இருக்கிற இடத்துல இந்த இசைவாணனும் போய் உட்காந்துருப்பார். ஆனால் அவங்கள்லாம் பாடுவாங்க, வீணை வாசிப்பாங்க, புல்லாங்குழல் வாசிப்பாங்க, இவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார், சும்மா அவங்களோட உட்காந்துருப்பார் அவ்வளோதான். அந்த மற்ற ஆஸ்தான வித்வானுக்கெல்லாம் இவரை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இவர் என்ன ராஜாவை வந்து இப்படி போட்டு பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்கி கடைசியில் ஒரு வேலையை வாங்கி வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் கூட பாடுறதில்ல, ஒரு நாள் கூட வீணை வாசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் இவர் மேலே பயங்கர கோபம். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாளைக்கு இந்த ராஜாவுக்கு ஒரு பையன் பிறந்தான். பையன் பிறந்த உடனே அந்த நாடே பயங்கர கோலாகலமாக திருவிழா மாதிரி நடந்துச்சு. பார்த்தா எல்லா இடத்துலையும் நாட்டிய கச்சேரி நடக்குது, எல்லா இடத்துலையும் இசை கச்சேரி நடக்குது, அதில் ஆஸ்தான வித்வான்கள்லாம் அத்தனை பேரும் போய் பாடுறாங்க. ஆனால் இவர் மட்டும் ஒரு நாளைக்கு கூட அதில் போய் ஒரு கச்சேரி கூட பண்ணலை, ஒரு பாட்டு கூட பாடலை. இதெல்லாம் பார்த்த உடனே ராஜாவுக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இவர் நிஜமாகவே பாட தெரியுமா தெரியாதா, இவருக்கு வீணை வாசிக்க தெரியுமா தெரியாதா, சும்மா அரசாங்கத்தில் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிறதுக்காக இங்கே வந்து ஆஸ்தான வித்வான்களோட இவரும் ஒருத்தர் ஆயிட்டாரா, இவர் என்ன ஒரு நாள் கூட நான் பாடி பார்த்ததில்லை, ஒரு நாள் கூட வீணை வாசித்து பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு யோசனை தோணிகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் இவர் ஒரு நோக்கத்தோடு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால ராஜாவும் அவரை கண்டுக்காமல் விட்டார். இப்படியே நடந்து ஒரு 5 வருஷம் போச்சு. இப்போ இளவரசனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு தடவை என்னாச்சு, இந்த இளவரசனுக்கு வந்து ஒரு மர்ம காய்ச்சல் வந்துச்சு. அரண்மனையில் இருக்கிற வைத்தியர்கள்லாம் அந்த காய்ச்சலுக்கு ஏதோ மருந்து கொடுத்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காய்ச்சல் வந்து குணமாகவே இல்லை. நாளுக்கு நாள் வந்து அந்த காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருந்துச்சு. இளவரசன் வந்து அவனோட எடை வந்து ரொம்ப குறைஞ்சி போய் அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டான். இளவரசனால் எழுந்திருக்க கூட முடியல. இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆன உடனே நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ இப்படி போச்சுன்னா அடுத்த ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே இந்த இளவரசன் செத்தே போயிடுவான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ராஜாவுக்கும் ரொம்ப கவலை. அவர் என்ன பண்ணார், இளவரசன் பக்கத்துலேயே உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ வைத்தியர்கள்லாம் சொன்னாங்க, இல்லை ராஜா இது என்ன காய்ச்சல்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, இளவரசனோட ஆயுசு வந்து இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான், இதுக்கு மேலே இவர் கண்மூடிப்பாருங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை, நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை வைத்தியத்தையும் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியர்களும் கைவிட்டாங்க. இப்போ அந்த இளவரசனோட படுக்கையை சுற்றி ராஜாவும் ராணியும் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அரண்மனையோட வைத்தியர்கள், அரண்மனையில் இருக்கிற அமைச்சர்கள், புலவர்கள், ஆஸ்தான வித்வான்கள் இதை மாதிரி நிறையா பேர் ஒன்றா கூடியிருக்காங்க. இந்த சமயத்தில் திடீர்னு அந்த இசைவாணன் அங்கே வந்தார். அவர் கையில் ஒரு வீணை இருந்துச்சு. அவர் யாரையுமே பார்க்கல, நேராக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டார். வீணையை மீட்டி பாட ஆரம்பித்தார். உடனே அங்கே இருக்கிற மற்ற ஆஸ்தான வித்வான்கள், புலவர்கள், அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன மனுஷன் இவர், இளவரசன் வந்து இங்கே சாக கிடக்காரு, இன்னும் 1 நாளோ 2 நாளுக்குள்ளேயே இளவரசன் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி அரண்மனை வைத்தியர்கள்லாமும் சொல்லிட்டாங்க. இந்த சமயத்தில் இவருக்கு வந்து எப்படி பாட தோணுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை ரொம்ப கோபமாக பார்த்தாங்க. ஆனால் அவர் யாரையும் கண்டுக்கல. அவர் மாட்டுக்கும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வீணையை வாசிச்சுக்கிட்டு மெதுவாக பாட ஆரம்பித்தார். அவர் வந்து அவ்வளோ அதி அற்புதமாக பாடினார். அவர் பாடினதை கேட்ட உடனே அங்கே இருந்த புலவர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப மயங்கிட்டாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ அற்புதமாக பாடினார், அவ்வளோ அற்புதமாக வீணை வாசித்தார். ராஜாக்கும் ராணிக்கும் கூட இவ்வளோ நேரம் இளவரசரோட உடல்நிலையை பற்றி ரொம்ப கவலை இருந்துச்சுல்ல, அந்த கவலையை கொஞ்சம் மறந்து இவரோட பாட்டை கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பாடினார். அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே மெய் மறந்து போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் திடீர்னு இவர் பாட்டை நிறுத்தினார். நிறுத்திட்டு அவரோட வீணையை தூக்கிட்டு அவர் எழுந்திரிச்சு போக ஆரம்பித்தார். அப்போ தான் வந்து ராஜா கவனித்து பார்த்தாரு, படுக்கையில் இளவரசனை காணும். ஐயோ எங்கே திடீர்னு இவன் காணா போனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இளவரசனும் எழுந்திரிச்சு ஒரு சிம்மாசனத்தில் உக்காந்துக்கிட்டு இவரோட பாட்டை இத்தனை நேரம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். அவன் கண்ணெல்லாம் திறந்துட்டான். அவனுக்கு வந்து காய்ச்சல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுச்சு. அவன் சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்தான். உடனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அரண்மனை வைத்தியர்கள், புலவர்கள் இவங்க எல்லாரும் வந்து இளவரசனை சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்துக்கிட்டு அரண்மனை வைத்தியர்கள்லாம் சொன்னாங்க,
ராஜா இவரோட காய்ச்சல் வந்து இப்போ விட்டுருச்சு, அதனால் இவர் பொழைச்சிக்கிட்டாரு, இளவரசனுக்கு இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த அரண்மனை வைத்தியர்கள்லாம் சொன்னாங்க. உடனே அப்போ தான் வந்து இந்த ராஜாவுக்கு தோணுச்சு, இந்த இசைவாணன் வந்து வேலை கேட்டப்பவே வந்து நான் ஒரு நோக்கத்தோடு வரேன்னு சொன்னாரே, சம்பளம் கூட வேண்டான்னு சொன்னாரு, ஒருவேளை அவரோட நோக்கம் இதுதானா, இதுக்காக என்னை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் வந்து எங்கிட்ட வேலை கேட்டுக்கிட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி ராஜாவுக்கு தோணுச்சு. உடனே ராஜா என்ன பண்ணார், அந்த இசைவாணனை கூப்பிட்டு அவருக்கு நிறையா பொண்ணும் பொருளும் கொடுக்கணும், ஏன்னா நம்ம இளவரசனையே காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரையும் விட்டு அந்த இசைவாணனை கூப்பிட்டுவாங்க அப்படின்னாரு. அவங்கெல்லாம் வெளியே போய் பார்த்துட்டு அவரை காணும் ராஜா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜா என்ன பண்ணார், இசைவாணன் அவருக்கு பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா வீரர்களையும் அனுப்பிச்சு எல்லா பக்கத்துலேயும் தேட சொன்னார், இசைவாணன் எங்கே இருந்தாலும் அவரை பார்த்து கூப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் போய் தேடி தேடி பார்த்தாங்க, ஆனால் அந்த இசைவாணன் எங்கேருந்து வந்தார் எங்கே போனாருங்கிறத யாருக்கும் தெரியல. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.